தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் லான்ச் ஆகக்கூடிய சூப்பர்வான ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்ல இருந்து நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்னன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த செப்டம்பர் மாதமும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆக போது நிறைய எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸும் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருந்து மாதம் மாதம் லான்ச் பண்ணிட்டு இருந்த அந்த காலம் போய் வாரம் வாரம் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் தான் வந்திருக்காங்க. எஸ், ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 7 சீரீஸ இந்த செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்த போறதா இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த 7 சீரீஸ்ல 7 மற்றும் 7 ப்ரோன்றது கன்ஃபார்மா லான்ச் ஆக போகுது. பட் அந்த ஸ்மார்ட் போன்லயே எக்கச்சக்கமான விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்க போகுதா, 5000 எம்ஏஹெச்க்கான ஒரு பேட்டரி இருக்க போகுதா, அண்ட் முக்கியமான விஷயம் 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுல வருமா அப்படின்றது போகும். ஏசுஸ் தரப்புலேருந்து ஜென்ஃபோன் 7 சீரீஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இந்தியாவில் இந்த மந்த் மிட்லேயோ இல்லை எண்ட்லேயோ வந்து மேக்ஸிமம் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி லான்ச் ஆகும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று ப்ரோ வெர்ஷன் இன்னொன்று நார்மல் வெர்ஷன் அதே மாதிரி திருப்புற கேமராலாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே சரி, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸ் டேக்கில் லான்ச் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓப்போ தரப்புலேருந்து F17 சீரீஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த 2020 இதுவரைக்கும் யாருமே லான்ச் பண்ணாத ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதோடைய வெயிட் 164 கிராம் தான் இருக்கும் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 4500 எம்ஏஹெச்க்கான பேட்டரியோ இல்லை 4000 எம்ஏஹெச்க்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. சூப்பர் அமலோ டிஸ்பிளே இருக்கும், 48 மேப்ஸில் இல்லை 64 மேப்ஸ்களுக்கான கேமரா. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஃபோனை இந்தியாவில் சீக்கிரமாகவே வந்து லான்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேனலையும் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் இப்போ நான் சொல்கிற நிறைய ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கும் நம்ம சேனல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மோட்டோரோலா தரப்புலேருந்து ரீசெண்டாக 11500 ரூபாய்க்கு மோட்டோ G9 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் விலை அதிகம் தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது. பட் அதன் தொடர்ச்சியாக இந்த மாதம் ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மோட்டோ E7 ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட், ஸ்னாப் ட்ராகன் 460 சிப்செட் இதில் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மோட்டோ G9+. எஸ் G9 தான் சொதப்பிட்டாங்க. இந்த G9+ ஆச்சு கரெக்டாக கொடுக்குறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். IQ தரப்புலேருந்து IQ5 இந்த மாதம் மேபி லான்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. 100% கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இன்னும் அஃபிஷியலான நியூஸ் எதுவுமே வந்து வரல. பட் மேக்ஸிமம் லான்ச் ஆகிடும் அப்படின்ற ஒரு பேரில் தான் வந்திருக்கு. பிகாஸ் IQ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இந்த IQ5 சைனாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் மேக்ஸிமம் இந்த மாதம் இந்தியாவில் இதை 100% வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா ஒரு கணிப்பு, அவ்வளோதான். இதில் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசர், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது, 48 மேப்ஸ்க்கான கேமரா, 55 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. சாம்சங் எல்லா மாதமும் அவங்களும் புது புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதம் ஸ்பெஷலி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சாம்சங் M51. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7000 எம்ஏஹெச் உள்ள பெரிய பேட்டரி இருக்கு. இந்த ஃபோன்லேயே டாக்கிங் பாயிண்ட் அப்படின்றது இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். 7000 எம்ஏஹெச் உள்ள பெரிய பேட்டரி இருக்கு. 20 வாட்டோ இல்லை 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து தர போறாங்க. இது ஒன்று. அமலோட் டிஸ்பிளே வரப்போகுது, 48 மேப்ஸில் இல்லை 64 மேப்ஸ்களான கேமரா, எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் நான் எப்பவும் சொல்கிறது போல தான், மொபைல் வரட்டும் கையில் வரட்டும், உங்களுக்கு நான் அன்பாக்சிங் அண்ட் முன்னாடி ஏதாச்சும் டீசர் வீடியோ என்னென்னலாம் உங்களுக்காக சீக்கிரமாக என்னால் கொண்டு வர முடியுதோ நான் கொண்டு வரேன். ஆனால் அது ஒன்று மட்டும் கிடையாது, சாம்சங் கூட S20 Lite அப்படின்ற பேரில் ஏற்கனவே S10 Lite இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த 40000-50000 ரேஞ்சில் S20 Lite அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஸ்னாப் ட்ராகனுடைய 865 அந்த ப்ராசஸர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இவ்வளோ லேட்டு? இதை சீக்கிரமாக கொண்டு வந்தால் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, என்னுடைய கணிப்பு அது தான். பட் ஒரு அமலோட் டிஸ்பிளே, கேமரா கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும், அது ஒன்று மட்டும் தான் என்னுடைய விஷயம். கேமராவை மட்டும் கரெக்டாக வச்சு அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் கேமரா குவாலிட்டி மாதிரி வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஷாமி தரப்புலேருந்து Redmi K30 சீரீஸை இந்தியாவில் மேபி இந்த மாதம் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எப்போவுமே இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய லான்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் டிவைஸே அனுப்புறது கிடையாது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபோனை லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், எந்த ஒரு நியூஸ் எதுவுமே வந்து வரல. பட் இப்போது உங்களுக்கு OnePlus Nord பல விதமான மொபைலுடைய காம்படிஷன் அந்த 30000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பட் ரெட்மி தரப்புலேருந்து எந்த மொபைலுமே இல்லை. அதன் காரணமாக மேபி சீக்கிரமாகவே அவங்க Redmi K30 Pro வந்து லான்ச்
லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல நமக்கு Snapdragon 730 லோ ரெண்ட்லயும் ஐ ரெண்ட்ல 865 ப்ராசரும் 64 மெகாபிக்சலுக்கான கேமரா 4500 mAh உள்ள பேட்டரி 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த மாதம் லான்ச் பண்ணுவாங்களா, இது ஒரு ஹிட் அண்ட் மிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி லான்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு, ஹூ நோஸ், சர்ப்ரைசிங்லி லான்ச் பண்ணாலும் பண்ணலாம். ரெட்மி அவங்களுடைய ரெட்மி 9Aவையும் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மீடியேட் கூடிய G25 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்செட் வரப்போகுது. ப்ளஸ் இந்த மொபைலில் 5000 இமேஜ் கொண்டு வர பேட்டரி, பல விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் விலை என்னவா இருக்க போகுதுன்றது தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இது அடிப்படையான பேசிக் மாடலில் வந்து இந்த மொபைலை கொண்டு வர போகிறாங்க. பட் விலை ஒரு 5000 ரூபாய் இருக்காது, பட் ஒரு 6500 ரூபாய் 7000 ரூபாய்க்குள்ளே வருமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ரெட்மி லான்ச் பண்ணுற அதே சமயத்தில் போக்கோ கம்முன்னு இருப்பாங்களா, ரியல்மிக்கு ஒரு மிகப்பெரிய டஃபை கொடுக்கறதுக்கு போக்கோ லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் அது புதுசாக இல்லை ரீபிராண்டிங்காக எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆட்ஸ் இல்லாமல், அந்த சைனீஸ் ஆப்ஸ் இல்லாமல், ஒரு கரெக்டான ப்ரைஸிங்கை வச்சு அவங்க போக்கோ பிராண்டை வேணாலும் போட்டோம், இல்லை எந்த பேராலும் வைக்கிட்டோம், நமக்கு கரெக்டான சர்வீஸோட ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைச்சதுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி X3 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு சில லீக் சொல்லியிருக்காங்க. பட் அது அந்த சைடு இருந்தாலும் இன்னொரு சைடுல ஒரு 10000 ரூபாய் செக்மெண்ட்ல போக்கோ தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்றது போலயும் ஒரு லீக் இருக்கு. இது ரெண்டுத்துல எது நடக்க போகுது தெரியல, பட் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் போக்கோ தரப்புல இருந்து இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாருமே அவளுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் ஆப்பிள் ஐஃபோன். எஸ், இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் தான் ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 லான்ச் ஆகிறதுக்கான 100% வாய்ப்பு இருந்தது. பட் இந்த கொரோனா, கோவிட், லாக்டவுன் இதெல்லாம் வந்த காரணத்தினால இப்போ மேபி அது அடுத்த மாதம் ஸ்விட்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. பட் இன்னும் என்ன ஏதுன்றது ஆப்பிள் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால நானும் எக்ஸாக்டாக சொல்லலை. மேபி ஒருவேளை லான்ச் ஆனால் இந்த மந்த் எண்டிங்குள்ள ஐஃபோன் 12 வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம். பட் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இந்த ஐபோன் 12க்கு, பிகாஸ் ஒரு சில இனோவேஷன்ஸ் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. Who knows? Let's wait and watch. 9 மொபைல் ஃபோன்ஸ் என்னென்ன வரப்போகுது எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்த போகுது இப்போ வரைக்கும் பார்த்தோம். பட் இப்போ 10வது இடத்துல இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோமேக்ஸ் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சைனாவுக்கு போய் பேரை மாற்றி பச்சை குத்தி எடுத்துகிட்டு நீங்கள் விற்கிறத விட இங்கே ஏதாச்சும் உருப்படியாக ஒரு டிசைன் பண்ணி விற்றாங்கன்னா இது ஒரு கரெக்டான டைம் ஆகும், கண்டிப்பாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னுடைய கருத்து. இது ஒன்று. லாவாவும் இதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நான் காப்பி ஸ்மார்ட் ஃபோன், ஒரிஜினல் ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் பண்ணி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு பிராண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nord Lite இந்த மாதம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுவும் 100% கன்ஃபார்ம் கிடையாது. சும்மா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18000 ரூபாய் செக்மெண்ட்டுக்குள்ள OnePlus ஒரு புது என்ட்ரியை போடுவாங்க அப்படின்றது போல ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த மாதம் தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமான லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது, எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நல்ல பயங்கரமான ப்ரைஸிங்லாம் வைக்க போகிறாங்கன்றத வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மொபைல் ஃபோன்ஸில் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகப்படுத்திருக்கிறது எதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த லிஸ்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.